பாக்கிடு குழந்தை உட்பட ஒன்பது பேர் பலி ஆப்பிரிக்க நாடான காங்கோவில் திடீர் கனமழையால் வெள்ளப்பெருக்கு பேர் ஜப்பானில் அடுத்தடுத்து நிலநடுக்கம் ஒருவர் பலி இருபத்தி இரண்டு பேர் காயம் பெரிவில் சுரங்கம் ஒன்றில் தீ விபத்து இருபத்தி ஏழு பேர் பலி கொரோனா பெருந்தொற்று உலக சுகாதார நிறுவனம் விடுத்த எச்சரிக்கை பாலிஸ்தான் பிரிவினைவாத தலைவர் பாகிஸ்தானில் சுட்டுக்கொலை அமெரிக்காவின் டெக்சாஸ் நகரில் ஒரு வணிக வளாகத்தில் நடந்த துப்பாக்கி சூடு சம்பவத்தில் ஒரு குழந்தை உட்பட ஒன்பது பேர் கொல்லப்பட்டனர் ஏழு பேர் காயமடைந்துள்ளனர் துப்பாக்கி சூட்டில் ஈடுபட்ட மர்ம நபரையும் போலீசார் சுட்டு வீழ்த்தினர் இந்த சம்பவம் குறித்து டெக்சாஸ் போலீஸ் தலைவர் பிரஜன் ஹார்வி செய்தியாளர்களிடம் கூறுகையில் டெக்சாஸ் நகரில் ஆலன் பிரிமியம் அவுட்லைன்ஸ் சென்ற வணிக வளாகம் உள்ளது இங்கு திடீரென மர்ம நபர் ஒருவர் துப்பாக்கி சூட்டில் ஈடுபட்டார் இதில் ஒரு குழந்தை உட்பட ஒன்பது பேர் பலியாகியுள்ளனர் காயங்களுடன் ஏழு பேர் மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டுள்ளனர் துப்பாக்கி சூடு நடத்திய மர்ம நபர் கொல்லப்பட்டுள்ளார் எனவும் அவர் தெரிவித்தார் காயமடைந்தவர்களில் ஐந்து முதல் அறுபத்தி வயதான நபர்கள் உள்ளதாகவும் மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இந்த சம்பவம் தொடர்பாக டெக்சாஸ் ஆளுநர் கிரேக் அபார்ட் கூறுகையில் வார்த்தைகளால் விவரிக்க முடியாத துயரம் நடந்துள்ளது உள்ளூர் போலீசாருக்கு எல்லா உதவிகளையும் செய்ய தயாராக உள்ளோம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதுவரை நூற்றி தொன்னூற்றி மூன்று உயிர்கள் பறை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தொடங்கியதிலிருந்து இதுவரை அமெரிக்காவில் நூற்றி பேர் எட்டு பேர் பல்வேறு சூடு சம்பவங்களில் இறந்துள்ளனர் கன்வேலன்ஸ் ஆர்கே தன்னார்வ தொண்டு நிறுவனம் இந்த தகவலை திரட்டி தொகுத்து வழங்குகின்றது இந்த அமைப்பின் தரவுகளின்படி இதுவரை இரண்டாயிரத்தி பதினாறில் தான் ஒரே ஆண்டில் அதிகளவில் அளவில் உயிரிழப்புகள் நடந்துள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆப்பிரிக்க நாடுகளில் ஒன்றான கிழக்கு காங்கோவில் தெற்கு கிவு மாகாணத்தில் நேற்றிரவு திடீரென்று மழை பெய்தது அப்போது அங்குள்ள ஆறுகள் நீர் பெருக்கெடுத்து ஓடியதால் வெள்ளத்தில் சில கிராமங்கள் மூழ்கின இங்கு வசித்து வந்த மக்களும் மூழ்கி உயிரிழந்துள்ளதாக கூறப்படுகிறது மேலும் அப்பகுதியில் உள்ள சாலைகள் பள்ளிகள் மருத்துவமனைகள் அனைத்தும் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டன தற்போது உயிரிழந்தவர்களின் உடல்களை மீட்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது காங்கோவில் ஏற்பட்ட வெள்ளத்தில் சிக்கியும் நிலச்சரியில் புதைந்தும் சுமார் நூற்றி எழுபத்தி ஆறு பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மேலும் நூறுக்கும் மேற்பட்ட மக்களை மீட்புக் குழுவினர் தேடி வருகின்றனர் வெள்ளத்தில் பலியான மக்களுக்கு இரங்கல் தெரிவிக்கும் வகையில் திங்களன்று தேசிய துக்க தினம் அனுஷ்டிக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது உலக நாடுகள் பலவும் சமீப காலமாக நிலநடுக்கத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டு வருகின்றன அந்த வகையில் ஜப்பான் நாட்டில் இஷிகாவா மாகாணத்தில் தற்போது ஒரே நாளில் அடுத்தடுத்து இரண்டு முறை சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்கள் ஏற்பட்டுள்ளன இதில் முதல் நிலநடுக்கமானது கடலுக்கு அடியில் சுமார் பத்து கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டது டிக்டர் அளவுகோலில் ஆறு தசம் மூன்று புள்ளியாக பதிவான இந்த நிலநடுக்கத்தால் வீடுகள் கட்டடங்கள் குழுங்கின இதனால் பயந்து போன மக்கள் பாதுகாப்பு கருதி தங்களது வீடுகளை விட்டு வெளியேறி வீதிகளில் தஞ்சமடைந்தனர் இதனால் ஏற்பட்ட பீதி இரண்டாவது முறையும் அங்கு பயங்கர நிலநடுக்கம் உணரப்பட்டுள்ளது இந்த முறை கடலுக்கு அடியில் சுமார் பன்னிரண்டு கிலோமீட்டர் ஆழத்தில் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் மேலும் டிக்டர் அளவுகோலில் ஆறு ஐந்து புள்ளியாக இருந்ததால் இதில் பொதுமக்கள் தங்களது வீடுகளில் கடுமையான அதிர்வினை உணர்ந்துள்ளனர் இதனால் ஏராளமானோர் பாதுகாப்பான இடங்களில் தஞ்சம் புகுந்தனர் எனினும் சக்தி வாய்ந்த இந்த நிலநடுக்கத்தில் பல வீடுகள் கட்டடங்கள் குலுங்கியதால் சரிந்து அப்போது இடிபாடுகளில் சிக்கி ஒருவர் உயிரிழந்தனர் ார் இருபத்தி இரண்டு பேர் படுகாயமடைந்தவையும் குறிப்பிடத்தக்கது மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதால் சேத விவரங்கள் குறித்த முழுமையான விவரங்கள் தெரிவிக்கப்படவில்லை என அதிகாரிகள் தெரிவித்தனர் எனவே காயமடைந்தவர்களது எண்ணிக்கை அதிகரிக்கலாம் எனவும் அஞ்சப்படுகிறது எனினும் சுனாமி எச்சரிக்கை எதுவும் விடுக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது பெருவில் உள்ள தங்க சுரங்கத்தில் எதிர்பாராத விதமாக ஏற்பட்ட தீ விபத்திலிருந்து அறியப்படாத எண்ணிக்கையிலான சுரங்க தொழிலாளர்கள் கொல்லப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் சடலங்களை மீட்கும் பணியில் போலீசார் ஈடுபட்டுள்ளார்

கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இறுதியில் சீனாவில் தொடங்கிய கொரோனா தொற்று அதிவேகமாக உலகம் முழுவதும் பரவியது கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஜனவரி மாதம் முப்பதாம் தேதி சர்வதேச அளவில் கொரோனா பெருந்தொற்று அவசர நிதியாக அறிமுகப்படுத்தப்பட்டது இதனையடுத்து உலகின் பெரும்பாலான நாடுகள் ஊரடங்கு அறிவித்தன கொரோனாவின் கோர தாண்டவத்தால் உலகம் முழுவதும் கோடிக்கணக்கானோர் உயிரிழந்துள்ளனர் முதல் அலை இரண்டாம் அலை என வரிசையாக கொரோனாவின் அச்சுறுத்தல் தொடர்ந்து கொண்டே இருந்தது இதன் தாக்கத்தால் ஏராளமானவர்களின் வாழ்க்கை முறையே மாற்றம் கண்டது நீண்ட ஆய்வுக்கு பிறகு தடுப்பு மருந்துகள் கண்டுபிடிக்கப்பட்டன பின்னர் ஊரடங்கு தளர்த்தப்பட்டு மெல்ல மக்கள் இயல்பு வாழ்க்கையை திரும்பினர் பின்னர் ஊரடங்கால் ஏற்பட்ட பாதிப்புகளிலிருந்து தனிநபர் தொடங்கி பல்வேறு நாடுகள் வரை மீள முடியாமல் தவிர்த்து வருகின்றனர் இத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்திய கொரோனாவின் அவசர நிலை முடிவுக்கு வருவதாக உலக சுகாதார நிறுவனம் அறிவித்துள்ளது சுமார் மூன்று ஆண்டுகளாக அமலில் இருந்த கொரோனா அவசர நிலையை உலக சுகாதார நிறுவனம் முடிவுக்கு கொண்டு வந்துள்ளது இருப்பினும் கொரோனா அச்சுறுத்தல் இல்லை என்ற முடிவுக்கு வர வேண்டாம் என்றும் உலக

காலிஸ்தான் கமாண்டோ படையின் தலைவர் பரம்ஜித் சிங் பஞ்ச்வார் மர்ம நபர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டார் பஞ்சாபின் தரன் மாவட்டத்தில் உள்ள பஞ்ச்வார் கிராமத்தைச் சேர்ந்த இவர் பாகிஸ்தானுக்கு தப்பியோடி அங்கிருந்து இந்தியாவிற்கு எதிராக பல்வேறு குற்ற செயல்களை செய்து வந்தார் காலிஸ்தான் கமாண்டோ படை பஞ்ச்வார் குழுவின் தலைவர் ஜூலை மாதம் இரண்டாயிரத்தி இருபதில் சட்டவிரோத நடவடிக்கைகள் தடுப்பு சட்டத்தின் கீழ் இந்தியாவால் பயங்கரவாதியாக அறிவிக்கப்பட்டார் தனது வீடு அமைந்துள்ள பகுதியில் உள்ள பூங்காவில் தனது பாதுகாவலருடன் நடைபயிற்சி மேற்கொண்டிருந்த போது மோட்டார் பைக் தெரியாத நபர்கள் பஞ்ச்வார் மீது துப்பாக்கி சூடு நடத்தியவர்கள் உடனடியாக தப்பி சென்றுள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மேலும் பஞ்ச்வார் சிங்கை மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற நிலையில் அவர் சிகிச்சை பலனின்றி இறந்ததாக பாகிஸ்தானின் பஞ்சாப் காவல்துறையின் மூத்த அதிகாரி தெரிவித்துள்ளார்